தமிழ் திமிரு நேயர்களுக்கு வணக்கம். இந்த வருஷம் ஐபிஎல் வந்துட்டு மார்ச் மாதம் 26ல ஸ்டார்ட் பண்ணி மே மாதம் 29 வரைக்கும் நடைபெறும்னு இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐபிஎல்க்கான ஷெட்யூலை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ண உடனே எல்லா டீமும் வந்துட்டு அவங்களோட ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சிஎஸ்கே டீமும் வந்துட்டு இப்போ 20 நாள் பயிற்சிக்காக சூரத்தோட ஸ்டேடியமை சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தகவலை சூரத் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க கிரிக்கெட் யூனியன் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பெரும்பாலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்துட்டு சேப்பாக்கா ஸ்டேடியம்ல தான் யூஸ்வலாக ட்ரைனிங் பண்ணுவாங்க. பட் இந்த டைம் வந்துட்டு நம்ம தலை டோனி புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி சூரத்தில் இருக்க ஒரு லால்பாய் கிரிக்கெட் ஸ்டேடியமை வந்துட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் சூரத்தில் இருக்க இந்த ஸ்டேடியமை வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு இப்போ வந்து எடுத்திருக்க நிறைய பேர் வந்துட்டு யங்ஸ்டர்ஸாக இருக்கனால இவங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் ட்ரைனிங்கை கொடுக்கணுன்றதுக்காக மட்டுமே சூரத் ஸ்டேடியமை கொடுத்துருக்கிறதாகவும், சூரத்தோட ஸ்டேடியம்லையும் மகாராஷ்டிராவில் இருக்க ஸ்டேடியம் மாதிரியான பிச்சை வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கனால தான் டோனி இந்த மாஸ்டர் பிளானை போட்டிருக்கிறதாக நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ட்ரைனிங்ல கேப்டன் டோனி உட்பட பிராவோ ஜடேஜா மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸும் வந்துட்டு ட்ரைனிங்ல இருப்பாங்கன்னு ஒரு தகவல் வெளியாயிரு. டோனி கொண்டு வந்திருக்க இந்த பெரிய மாஸ்டர் பிளான் ஐபிஎல் சீசன்ல மிகப்பெரிய அளவில் ஒரு இம்பாக்ட் கொடுக்குமான்றது நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தமிழ் திமிரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.